சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் 212 கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவ கல்லூரியை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தொடங்கி வைக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் தற்போது கேட்கலாம். வணக்கம் சஞ்சீவி, இந்த மருத்துவமனையில் சிறப்பு அம்சங்கள் குறித்து சொல்லுங்க. பானு சென்ற ஆண்டு ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள இந்த இடத்தில் அரசு பல்லோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த கல்லூரியின் அந்த மருத்துவமனையின் மற்றொரு பக்கம் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி, அதாவது எந்த இடத்துல வந்து பெரிய அரசு மருத்துவ மருத்துவமனை உள்ளதோ அந்த இடத்திற்கு அருகில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி கட்ட வேண்டியது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அதை சார்ந்து இந்த இடத்துல, அதாவது இந்த அரசு பல்லோக்கு மருத்துவமனை என்பது கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அதன் பிறகு அது மற்றொரு பக்கம் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடமானது இந்த புதிய கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில் மொத்தம் வந்து தற்போது 7 கட்டிடங்கள் மொத்தம் 212 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அதில் இப்பொழுது மொத்தம் 3 கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. 4 கட்டிடங்களில் வேலை முழுமையாக முடிந்து விட்டது. ஒவ்வொரு கட்டிடம் 7 மாடி கொண்டது. மொத்தமாக 7 கட்டிடங்கள் ரூபாய் 212 கோடியில் கட்டப்பட்டது. இந்த மருத்துவமனை பொறுத்தவரை பலதரப்பட்ட சிறப்பு துறைகளும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. என்றால் முதலில் இப்பொழுது முதல் காரணம் என்பதால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற மருத்துவ கலந்தாய்வின் போது வந்து மொத்தமாக 100 மாணவர்களில் 85 மாணவர்கள் தற்பொழுது இந்த மருத்துவமனையில் சேர்ந்து படிக்க உள்ளனர். 85 இடங்கள் தற்போது வரை நிரப்பப்பட்டுள்ளது. இன்னும் வரும் ஆண்டுகளிலிருந்து பலதரப்பட்ட புதிய துறைகளும், அதாவது மருத்துவம் MBBS மட்டும் இல்லாமல் இன்னும் பலதரப்பட்ட புதிய துறைகளும் வந்து இந்த மருத்துவமனையில் இயங்கும் என்று கூறப்படுகிறது. அதனால் தான் இத்தனை கட்டிடங்கள், ஒட்டுமொத்தமாக 7 கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. பானு, புதிய மருத்துவ கல்லூரியில் எத்தனை மருத்துவ இடங்களில் நிரப்ப உள்ளனர் சஞ்சீவி? பானு, சரியாக 2 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வில் இதுவரை மொத்தமாக 85 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தில் 100 சீட்டுகள் உள்ளது. அதில் கிட்டத்தட்ட 15% இடங்கள் வந்து மத்திய நேஷனல் லெவல் காம்படிஷன், அதாவது மத்திய அளவில் வந்து தேர்வு எழுதி வந்து 15 பேர் வருவார்கள். தமிழகத்திலிருந்து மாநில இடஒதுக்கீடு அளவின்படி கிட்டத்தட்ட 85 மாணவர்கள் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மீதம் 15 வந்து ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது தேசிய அளவிலான பரீட்சை மூலமாக எழுதி வருவார்கள். ஆக மொத்தம் இப்பொழுது வரை மொத்தமாக 100 இடங்கள் இதுவரை பூர்த்தியாகியுள்ளது. பானு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.